வணக்கம் நேயர்களே உங்களது பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற புதுயுகம் தொலைக்காட்சியின் பிசினஸ் டைரி நிகழ்ச்சிகள் பங்கேற்ற கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொழல் என்கிறது திருக்குறள். நமக்கு வந்திருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கி இதுபோன்ற துன்பங்கள் வராத வகையிலே காப்பாற்றக்கூடிய தற்காத்து கொள்ளக்கூடிய ஆலோசனைகளை வழங்குகின்ற திறனுடையவர்களை அவர்களுடைய நட்பை நாம் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவர்கள் நட்பை பெற வேண்டும், அத்தோடு அதனை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது திருக்குறள். இத்தகைய திறன் வாய்ந்தவர்கள்தான் நிபுணர்கள் வல்லுநர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த நிபுணர்களின் ஆலோசனைகள் நிபுணர்களின் தேவை முதலீடுகளில் குறிப்பாக பங்குச்சந்தை முதலீடுகளிலே பங்கு வர்த்தகத்திலே மிக மிக தேவையாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களது பங்குச்சந்தைக்கு தேவையான பங்கு வர்த்தகத்துக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்காக பங்கு வர்த்தக பயிற்றுனர் திருமதி தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் வருகை வருகை என வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மொத்தம் ரெண்டு வகையில் சொல்கிறாங்க, வந்திருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கிறது, அதே போல் வராமல் தற்காத்து கொள்வது இல்லையா. அப்போ அந்த பங்கு வர்த்தகத்தில் மிக முக்கியமானது பயிற்சின்னு ஒன்று இருக்குது. இந்த பயிற்சி எடுத்தால்தான் எப்போதுமே வந்து நல்லது. ஒரு இப்போ சொல்லித்தர நிபுணர்கள் வந்து பயிற்சிகள் தான் நிறைய கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து பங்கு வர்த்தக பயிற்றுனர், ஸோ ஒரு பங்கு வர்த்தகத்துக்கு பயிற்சி எந்த வகையில் அவசியம்னு முதல்ல ஆரம்பிங்களா? பங்கு வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் சார், பயிற்சி என்பது மிக மிக தேவையான ஒன்று. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்குது அங்கே. கரெக்ட். ஸோ ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக உள்ள இடம்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பங்கு வர்த்தகம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு திறம் வாய்ந்த ஒரு நிபுணருடைய துணை கொண்டு நீங்கள் ஒரு இடத்த வந்து கிராஸ் பண்ணுறதுக்கும் கண்ணு மூடிக்கிட்டு ஒரு இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான். எந்த பங்குகளை வாங்க வேண்டும், எந்த இடத்தில் வாங்க வேண்டும், இப்பொழுது உள்ள மார்க்கெட் நிலவரம் என்ன, உலக பொருளாதார நிலவரம் என்ன, இப்படி எல்லா விஷயங்களும் நிறைய பாராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தான் ஒரு பங்குச்சந்தையில் ஈடுபட்டால் நிறைந்த லாபத்தை பெற முடியும். எனவே பங்கு வர்த்தகத்திற்கு பயிற்சி என்பது மிக மிக அவசியமான ஒன்று. சரி, அப்போ பயிற்சி அப்படிங்கும் பொழுது பொதுவாக பங்கு வர்த்தகத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நீண்டகால முதலீடு அப்படிங்கிறத வந்து அவங்கள முதலீட்டாளர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த முதலீட்டாளர்களுக்கு அந்த வகைப்பாட்டுக்கு இருக்கிறவங்க எப்படி எந்த விதமான பயிற்சி அவங்க எடுத்துக்கணும், எந்த விதமான பயிற்சி நீங்கள் கொடுப்பீங்க? நீண்டகால முதலீடு அப்படின்னு வரும்போது நல்ல தரம் வாய்ந்த பங்குகள், அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சில பேர் ஒரு வருஷம் வச்சுருப்பாங்க, சில பேர் ரெண்டு வருஷம், சில பேர் அஞ்சு வருஷம், ஏன் சில பேர் பத்து வருஷம் கூட அந்த பங்குகளை வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனி ஸ்திரத்தன்மையோடு இருந்தால் தான் அது நீண்ட காலத்திற்கு இருக்கும். எல்லா பங்குகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பங்குகள் வந்து உண்டு. ஆனால் ஆக்டிவாக ரன் ஆகிற பங்குகள்னு பார்த்தீங்கன்னா 5,000 கூட தாண்டாது. அப்போ மீதி உள்ள பங்குகள்லாம் வாங்கினீங்கன்னா மீதி உள்ளதெல்லாம் வாங்கி வச்சுட்டு எனக்கு ஏறலை அப்படின்னு கஷ்டப்பட்டதை கூட நல்ல திறன் வாய்ந்த பங்குகளை திறனாய்வு செய்வதற்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவோம். அதில் நிறைய ரேஷியோஸ், கடன் இருக்கா, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, நிறைய ரேஷியோஸ், இபிஎஸ், பிஇ ரேஷியோ இப்படி எக்ஸட்ரா நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து நீண்டகால முதலீட்டுக்கு வாங்குவார்கள் முதல்ல பங்குகளுடைய ஸ்திரத்தன்மை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல வாங்குகிறோம், லெவல்ஸ்ன்னு சொல்லுவோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், பையிங் லெவலில் இருக்கா, இல்லை இப்போ பீக்கு செல்லிங் லெவலில் இருக்குதா. ஸோ இப்போ நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாமா, இல்லை கமாடிட்டி மார்க்கெட் அங்கே கோல்டு சில்வர் சைடு போகலாமா. ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தாழ்வான நிலையில் கிடைக்குது, ஸோ எந்த இடத்துல வாங்குறோங்கிறது முக்கியம். ஸோ அதுவும் பயிற்சி வேணும், அதற்கும் பயிற்சி உண்டு. ஸோ அந்த பயிற்சிகளை வந்து ஜஸ்ட் லைக் நீங்கள் வந்து ஒரு இதை எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு பழைய சார்ட்ஸ்லாம் எடுப்போம், ப்ரீவியஸாக எவ்வளோ இறங்கியிருக்கு, டெக்னிக்கல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டையும் தெரிந்து வைத்து கொண்டு தான் நீண்டகால முதலீட்டுக்கு வாங்கணும். அதே மாதிரி புதுசாக வராங்க இல்லையா ஐபிஓ கம்பெனி, அவங்கள திறனாய்வு செய்து, ஏன்னா வர்ற எல்லாருமே வந்து ஐபிஓ புது கம்பெனி எப்படி திறனாய்வு செய்யணும், என்னென்ன விஷயங்கள் அதில் பார்க்கணும். புதுசாக வர்ற கம்பெனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் இப்போலாம் வந்து அவங்க அஞ்சு வருஷமாக எவ்வளோ ப்ராஃபிட்டுக்கு அமைச்சிருக்காங்க, எதுக்காக மார்க்கெட்டுக்கு வராங்க, அவங்களுடைய ப்ரைஸ் பேண்டு எவ்வளவு, சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, டிமாண்ட் எவ்வளோ போயிருக்கு, இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஐபிஓவில் வர கம்பெனி வாங்கினீங்கன்னா நல்ல லாபம் வந்து நம்ம பங்குச்சந்தையில். அதே போல அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில் வந்து நல்ல லாபகரமாக இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கணும், அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டையும் பார்க்கணும், ரெண்டு விஷயங்களையும் பார்க்கணும் இல்ல. நீண்ட கால முதலீடு சொல்லும்போது நீங்க வாங்கி வச்சா ஏறுங்க மாதிரி கிடையாது. நல்ல திறன் வாய்ந்த பங்குகளை வாங்குவதற்கு பயிற்சிகள், அதிலேயே முக்கியமாக இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிற இந்த கிளாஸஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் செய்து வாங்குனீங்கன்னா நிச்சயமாக நல்ல பலனை இந்த மார்க்கெட்ல பார்க்கலாம். சரி, அதே போல இந்த இன்ட்ராடே நாள் வர்த்தகம் தின வர்த்தகம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த அவங்களுடைய மனப்பான்மை வந்து முதலீடு அப்படிங்கிறத விட ட்ரேடிங் பண்ணுறதெல்லாம் நிறைய இருக்கும். அப்போ அந்த மாதிரி இதுக்கு வேறு விதமான பயிற்சிகள் தேவையாக இருக்கு இல்லையா? அப்போ அவங்க எந்த விதமான பயிற்சிகள் எடுத்துக்கணும்?
நாள் வர்த்தகத்தில் ஈடுபடுவர்களுக்கு வந்து டைம் ரொம்ப குறுகியதாக இருக்குது. ஸோ அதை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரிலேட்டடாக நியூஸ் என்னென்ன வந்திருக்கு, எந்த கம்பெனியில் வந்து நியூஸ் இருக்குது, அந்த மாதிரி கம்பெனி தான் எடுக்கணுமே தவிர, அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான் வச்சுக்க போகிறாங்க, ஒரு நாள் கூட இல்லை, ஒரு மணி நேரம் கூட அவங்க கையில் இருக்காது. ஸோ அதனால் நாள் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மார்க்கெட் உலக சந்தை போக்கு எப்படி இருக்குது, இங்கே லாங் இருக்குது ஷார்ட் இருக்குது, அந்த மாதிரிலாம் போகலாம். நாள் வர்த்தகத்தில் நீண்ட காலம் முதலீடு அப்படி முடியாது, ஒன்லி நீங்கள் வாங்கி தான் வச்சுக்க முடியும், இங்கே அப்படி இல்லை, விட்டு விட்டு வாங்கவும் முடியும். ஸோ லாங் ஷார்ட் போகலாமா அந்த டெசிஷனை எடுக்கணும். கம்பெனி வேல்யூம் பார்க்கணும், நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி கம்பெனி எடுக்கணும், டாப் கெய்னர்ஸா டாப் லாசஸ்ஸா, இந்த மாதிரி கம்பெனி செலெக்ஷன் நாள் வர்த்தகத்துக்கும் வேறு மாதிரி உண்டு. ஓகே, நீண்ட கால முதலீடுக்கு வேறு மாதிரி செலெக்ஷன் எடுக்கணும், நாள் வர்த்தகத்திற்கு வேறு மாதிரி எடுக்கணும். அதே மாதிரி நாள் வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் லாபத்தை எங்கே நீ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப கம்மியான அளவுக்கு மார்ஜின் வைக்கணும், ஒரு நாளைக்கு 5 ரூபாய் ஏறணும், 10 ரூபாய் ஏறணும், அப்படிலாம் நீங்கள் நாள் வர்த்தகத்தில் வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ அதிகபட்சமாக ஒரு ரூபா 2 ரூபாய் அந்த மாதிரி வச்சுட்டு வெளில வந்துடணும். நாள் வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டாப் லாஸை எந்த இடத்துல வைக்கிறாங்க, ஆவரேஜ் பண்ணலாம், எவ்வளோ வேகமாக உள்ளே வந்துட்டு வெளில போகிறீங்க, மத்தியானம் 2:30-3 மணிக்கு வந்து நாள் வர்த்தகத்தில் வரக்கூடாது, டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நாள் வர்த்தகத்தில் ஈடுபடுவர்களுக்கு அவர்களுக்கு சில முன்னேற்பாடுகள் சில அனாலிசிஸ் எல்லாம் இருக்குது. ரெண்டு பேரும் வேறு வேறு பார்ட்டி மாதிரி, இங்கே பெரும்பாலான மக்கள் இங்கே பண்ணுற தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாள் வர்த்தகம்னு உள்ளே போவாங்க ஆனால் அது அப்படியே லாங் டேர்மை மாற்றிடுவாங்க. ஓ, இது ரெண்டுலையுமே அவங்களால படம் பண்ண முடியாது. ரெண்டும் வேற வேற செக்மெண்ட்ங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நாள் வர்த்தகத்துக்கு நம்ம செலக்ஷன் ஆஃப் த கம்பெனி வேற, நீண்ட கால முதலீடுக்கு செலக்ஷன் ஆஃப் த கம்பெனி வேற. 2020 மேட்ச்ல போயிட்டு நிதானமா ஆடலாம்னு பாத்தீங்கன்னா 20 ஓவர் முடிஞ்சு போயிடும், முடிஞ்சிடும் சீக்கிரம், ரன் எடுக்க முடியும், வெளியில வந்துருங்கிற மாதிரி சொல்றீங்க. அதே போல நம்ம துன்பங்கள்ல இருந்து ஒரு இழப்புல இருந்து நம்மளை காப்பாத்தணும்னா அதுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், கண்டிப்பாக அது ஒரு அவசியம்னு சொல்றீங்க. அதே போல வந்து நாள் வர்த்தகத்துக்கு வேணும். சரி, அப்போ அதே போல ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இழப்பை எப்படி சரி கட்டுறது? இப்போ லாஸ் வந்துடுச்சு அப்படின்னா லாஸை வந்து விட்டதில் பிடி அப்படிங்கிற மாதிரி விட்டதில் பிடிக்கணுமா, இல்லை வேற ரூபத்தில் அதை வந்து சரி கட்டணுமா, அதுக்கு என்ன பயிற்சி கொடுப்பீங்க? நாள் வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் சார், நீங்கள் முதல்ல உங்களுக்கு ஒரு செட்டஸ் ஏ கோல், இன்றைக்கி எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தால் நான் வெளில வந்துடுவேன், எவ்வளோ லாஸ் ஸ்டாப் லாஸே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து முடிஞ்சிருச்சு லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல கொஞ்சம் டைம் கொடுக்கணும், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் மிஷினில் இருக்கக்கூடாது, நீங்கள் திருப்பி அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து மார்க்கெட் ட்ரெண்டு மாறிடாது. ஸோ ஒரு டைம் கொடுங்க, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கொடுங்க. அதுக்கப்புறமாக முதல்ல பண்ண கம்பெனி நம்ம எடுத்தபோது என்ன தவறு செஞ்சோம் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு நீங்கள் பார்க்கணும். அதே தவிர அதே கம்பெனியில் சில பேர் அதே கம்பெனியில் பண்ணணும் நினைப்பாங்க, அதெல்லாம் போடுங்கிற மாதிரி மார்க்கெட்டோட சண்டை போடக்கூடாது, மார்க்கெட்டோட போக்கிலே போங்க. முன்ன பண்ண தவற அடுத்து நம்ம சரி பண்ண போகிறோங்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களை பார்த்து தான் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கலாக நிறைய சப்போர்ட்டிங் விஷயங்கள்லாம் இருக்குது சார், ஜஸ்ட் லைக் பைசல் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ நிறைய சார்ட்டு கிராஃபு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து பண்ணும்போது அந்த லாஸை சரி பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா லீவ் விட்டு விட்டுடுங்க, அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அடுத்த நாள் வந்து பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா போன வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வரலாறுக்கான அளவுக்கு சரிவு, அதே நேற்று திங்கக்கிழமை நல்ல உயர்வு. ஸோ நல்ல உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் மார்க்கெட்டில் வந்து நம்மளுடைய ட்ரெண்டு நம்மளுடைய மென்டாலிட்டியும் ஒரு மாதிரி இருக்கும், நெகட்டிவ் மார்க்கெட்டில் நம்மளுடைய மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லா நாளுமே மார்க்கெட் இறங்கு முகமாக இருக்காது, ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும் அன்னைக்கு அந்த லாஸை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி கம் அவுட் வெளில வந்துடுங்க. அன்றைக்கே சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி போடணும்னா மறுபடியும் மறுபடியும் லாஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, அதே போல் மார்க் ட்ரேடிங்னு சொல்கிறாங்களே, அந்த மார்க் ட்ரேடிங்கிறது ஒரு பயிற்சி அவசியமாக எப்படி எடுத்துக்கணும் அதை? மார்க் ட்ரேடிங்கிறது வந்து உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து லைவாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம வாங்கிட்டோம் நம்ம பண்ணிக்கிட்டோம் அந்த மாதிரி நினச்சிட்டு இவங்களாகவே என்ன பண்ணுறது, பை பண்ணால் இவ்வளோ ஏறுதா இறங்குதா அப்படின்னு பார்க்குறது. ஸோ பயிற்சி பண்ணி முடித்தோன்னே இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் ட்ரைனிங்லாம் கொடுப்போம். எடுத்தோடனே வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் பண்ணாமல் இந்த மாதிரி மார்க் ட்ரேடிங் டெமோ அக்கௌண்ட் ட்ரேடிங்கு இதில் முதல்ல செஞ்சு பார்க்கணும், அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரியுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளில வராங்க அப்படிங்கிறதெல்லாம், அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் பண்ணவே ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த மார்க் ட்ரேடிங்லாம் ஹெல்ப் பண்ணும். ரொம்ப அருமையான விளக்கங்களாக தந்துட்டுருக்கீங்க. மேடம், ஏற்கனவே பல்வித பயிற்சிகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதில் அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டு தேவை. அந்த டெக்னிக்கலில் என்னென்ன விஷயங்கள் சொல்லித் தருவீங்க ஒரு அவசியமாக தேவைப்படுகிறது,
அதே போல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் மேற்கொண்டு என்னென்ன விஷயங்களை வந்து பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பொறுத்த மட்டிலையும் ஒரு பங்குகளை பற்றிய திறனாய்வு செய்வது, அது புதுசாக வரக்கூடிய ஐபிஓன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் என்ன மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனி எப்படி அப்படிங்கிறத திறனாய்வு செய்கிறோம். எது விஷயங்களை வச்சுன்னு பார்த்து சூஸ் பண்ணுறது, இவ்வளோ 5000 கம்பெனிக்கு மேலே இருக்கு இல்லையா மார்க்கெட்டில், இதில் நமக்கு நல்ல கம்பெனி எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்கு வந்து நிறைய ரேஷியோஸ்ன்னு வச்சுக்குவோம். இபிஎஸ் ரேஷியோ, பெக் ரேஷியோ, நிறைய ரேஷியோஸ் கிட்டத்தட்ட 10-12 ரேஷியோ இருக்கு. அது இல்லாமல் முக்கியமாக மக்கள் பெரும்பாலும் கவனமாக பார்க்க வேண்டியது, முதல்ல அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளாக போகுதா, அந்த கம்பெனிக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, இயர்லி ரிசல்ட் ப்ராஃபிட் எப்படி கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஈவுத்தொகை கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையா, அந்த கம்பெனிக்கு ஏற்கனவே கடன் வச்சிருக்காங்களா, இந்த மூணு தான் முதல்ல முக்கியமாக பார்க்க வேண்டியது. ரேஷியோஸ் எல்லாம் பார்க்க தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு கம்பெனி வாங்க போறீங்கன்னா இந்த மூணாவது இந்த மூணாவது மஸ்ட், இதையாவது பார்த்து நீங்கள் அந்த கம்பெனியை முதல்ல செலக்ட் பண்ணுங்க. ஏன் வாங்குறோம், அந்த கம்பெனி முதல்ல என்ன உற்பத்தி பண்ணுறாங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் அதில் போய் பணம் போட போறீங்க, இனிமேல் அது உங்கள் கம்பெனியாக நினைத்து. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, யாரோ சொல்லிட்டாங்க நாங்கள் வாங்குறோம், பேர் வச்செல்லாம் சில சமயம் கண்டுபிடிக்கலாம், சில சமயம் நேம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கலாம் கண்டுபிடிக்க முடியாது, அப்ரிவேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் முதல்ல அது என்ன கம்பெனி, என்ன உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு டிமாண்ட் இருக்குதா, எல்லா மக்களும் வாங்குறாங்களா. ஸோ இந்த மாதிரி, அது மாதிரி நீண்ட காலத்துக்குன்னு வரும்போது உங்களுக்கு வந்து பேங்க்கு, ஃபார்மசி, எஃப்எம்சிஜின்னு சொல்லக்கூடிய நுகர்வோர் துறை, இந்த சம்மந்தப்பட்ட பங்குகளை வாங்கினீங்கன்னா இது ஒரு 5 வருஷம் 10 வருஷம். ஆமாம் ஆமாம், முதல்ல அதெல்லாம் செக் பண்ணும் ஃபண்டமெண்டலுங்கிறது அந்த விஷயம். சரி, அதெல்லாம் கொடுக்குறாங்க ஓகே, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பீக்கில் இருக்கும், அந்த சமயத்தில் தான் போய் வாங்குறது. நான் வாங்கின பிறகு இறங்கிடுச்சின்னு கவலைப்படுறது. நீங்கள் வாங்கின இடம் தவறு, அங்கே மக்கள் எல்லோரும் விற்கிற இடத்துல போய் வாங்குறீங்க, அப்போ கண்டிப்பாக இறங்கதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேவைப்படும். அங்கே தான் டெக்னிக்கல் தேவைப்படும். டெக்னிக்கலை பொறுத்த மட்டும் லெவல்ஸ்னு சொல்லுவோம், சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல், வாங்கும் நிலை என்ன, விற்கும் நிலை என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, பழைய ப்ரீவியஸ் ரெக்கார்ட்லாம் வச்சுக்குவோம், பழைய டேட்டா க்ளோசிங் ப்ரைஸ்னு சொல்லி அந்த டேட்டாஸ்லாம் எடுத்துக்குவோம், அதை வச்சு சில ஃபார்முலாவெலாம் வச்சு அந்த லெவல்ஸை கண்டுபிடிச்சு இப்போ அது என்ன ட்ரெண்டுன்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்குங்கிறத கூட நீங்கள் டெக்னிக்கல் படிச்சிங்கன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இருக்கட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் திறனாய்வு செய்து வாங்கினாதான் லாபத்தை பெற முடியும், நஷ்டத்தை தவிர்க்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி நஷ்டம் வந்தாலும் அதை தவிர்த்து கொண்டு முடியும். சரி, அதே போல் இது ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட்லாம் சொல்கிறாங்க, அதில் எப்படி தொடங்குறது? இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் அப்படின்னா கண்டிப்பாக டிமெட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கௌண்ட் வந்து ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் அடுத்து வரக்கூடிய எல்ஐசி ஐபிஓவில் போய், போன வார நிகழ்ச்சியிலே பார்த்துருந்தோம், எல்ஐசி ஐபிஓ வாங்கும்போது திடீர்னு போய் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ டிமெட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இப்போலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, எந்த விதமான செலவுமே கிடையாது உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு. அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவை பான் கார்டு. ஸோ பான் கார்டு, ஆதார் கார்டு, ஒரு பேங்க்கோடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இந்த மூணு இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய பேங்க்லேயோ இல்லை நிறைய இடைத்தரகர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட, ஷேர் ப்ரோக்கர்ஸ் இல்லை பேங்கிங்லேயே நீங்கள் போய் நான் ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாலும் இப்போலாம் 3-in-1 கூட ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிமெட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 3-5 அதிகபட்சமாக 5 உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு வேறு ஒன்று போடுவாங்க. ஸோ ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமிப்பு மாதிரி ஒரு நல்ல தரமான கம்பெனிகளை நீங்கள் வாங்கி வச்சுட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நீண்ட கால முதலீடாக இருக்கும்போது மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். அதே நாள் வர்த்தகம்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் நாள் வர்த்தகம் பண்ணணும். ஏன்னா நாள் வர்த்தகத்தில் அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது, ஃபோன் மூலமாக தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாள் வர்த்தகத்தை கொஞ்சம் நாள் பட கற்றுக்கலாம்,
எடுத்த எடுப்பில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. நாள் வர்த்தகத்துக்கு ட்ரைனிங் மஸ்ட்டு, ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கணும், ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறமா தான் பண்ணணும். ஆனால் இங்கே பெரும்பாலான பேர் ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னே நாள் வர்த்தகம் தான். ஸோ அந்த மாதிரி நாள் வர்த்தகம் நினச்சிக்கிறேன். ஆமாங்க சார். ஆனால் அதில் நிறைய இழப்பு, ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளவு பண்ணுறீங்களோ அப்போ தான் நாள் வர்த்தகம் உங்கள் கைக்கு வரும். நீண்ட கால முதலீடு பிரச்சனை இல்லை, அங்கே வந்து கம்பல்ஷன் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் செல் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அன்றைக்கு மதியானம் 3:30 மணிக்குள்ளே நீங்கள் கொடுக்கதே ஆகணும். நீங்கள் கொடுக்காட்டி மிஷின் ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடுங்கிற நிலைமை இருக்கும்போது நம்ம திறம்பட யோசித்து வாங்கணும் அந்த நாள் வர்த்தகத்தில் பண்ணுறவங்க. ஸோ அதுக்கு நிபுணர்களுடைய துணை கொண்டு பயிற்சி வகுப்புகள் நிறைய எடுத்துட்டு. பயிற்சி வகுப்புகளில் எத்தனை நாள் ஆகும் அது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு? ஒரு பேசிக் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள், 1 மாசம் ஆகிடுச்சு. ஓ, 1 மாதம் முழுமையாக தேவைப்படும் அவங்க திறம்பட பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல பண்ணவே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகே. அதே போல் அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு பண்ணுறவங்க கூட ஒரு டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த டார்கெட் வந்து எப்படி வைக்கிறது? டார்கெட் அப்படிங்கிறது ஒவ்வொருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய தகுந்த மாதிரி வித்தியாசப்படும். ஒரு சில பேர் எடுத்தோடனே ஒரு 10,000 வச்சு ஆரம்பிப்பாங்க, ஒரு சில பேர் 50,000, ஒரு சில பேர் 1 லட்சம். அக்கார்டிங் டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவும் நாள் வர்த்தகத்துக்குன்னு டார்கெட் இருக்குது, ஒரு மாதத்துக்குன்னு இருக்குது, ஒரு வருஷத்துக்குன்னு இருக்குது. ஸோ அப்படி அவங்க வந்து நம்ம வந்து டார்கெட் வைக்கணும்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு கூட விருப்பப்படும் நம்ம மனசு. கரெக்ட். 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 10,000 ரூபா இருந்தால் கூட சந்தோஷம் தான். ஆனால் அப்படி நினச்சிங்கன்னா நிச்சயமாக வராது, உங்கள் 10,000 ரூபா காண போயிடும். ஒரு 4% பொறுத்த மட்டும் 1% தான் சார் வைப்போம். ஆமாங்க சார். நீண்ட கால மாதத்துக்குன்னு வைக்கும்போது 5 வைப்போம், நீண்ட காலத்துக்கு வைக்கும்போது 7-9 வரைக்கும் வைப்போம். அதாவது பேங்க் வட்டியோட கொஞ்சம் அதிகமாக, மியூச்சுவல் ஃபண்டோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைப்போம். அதுதான் நியாயமானது, இது நியாயமான ஒரு இது எதிர்பார்ப்பு. இது கண்டிப்பாக நான் அந்த பயிற்சி வகுப்புகள் எடுத்து பார்த்துருக்கேன் இல்லையா, கொடுக்கும் சார். இதை தாண்டி வைக்கும் போது அவங்களுக்கு பிரச்சனையே வருது, தாண்ட முடியாமல் போயிடுது. அதே போல நீங்க அதிகப்படியான, அதாவது நமக்கு எக்ஸஸா இருக்கக்கூடிய பணத்தை தான் வந்து ஷேர் மார்க்கெட்ல முதலீட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 1 லட்சம் பண்றோம், 10 லட்சம் பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து இதில் போட்டுட்டா கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது எப்படி வந்து எவ்வளவு அமௌண்ட்டை வந்து அவங்க பணத்துல இந்த இதுல ஷேர் மார்க்கெட்ல போடலாம்? உங்களுக்கு வந்து இதுக்கும் ஒரு கணக்கு இருக்கு சார். அவங்களுடைய ஏஜ், ஒவ்வொருத்தோட ஏஜ் பொறுத்துல வந்து 60-70 வயசுக்காரர் வந்து அவருடைய பிஎஃப் பணத்தை கொண்டு வராருன்னா அவருடைய மொத்த பணத்தையும் போடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இதே ஒரு 25 வயசு பையன் வராரு, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகிற பையன் வராரு, உங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி இந்த ரிஸ்கோட தன்மை வந்து வித்தியாசப்படும், பணத்தோட அளவு அப்படிங்கிறதும் வித்தியாசப்படும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருடைய ஏஜ், ரிஸ்க் எடுக்கக்கூடிய திறமை, அந்த கணிப்பொறியை கையாளக்கூடிய திறமை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை திறனாய்வு செய்வோம். நீங்கள் நிபுணர்களை வரும்போது நாங்கள் இதெல்லாம் கேட்போம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ பணம் உள்ள கொண்டு போறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திறனாய்வு செஞ்சு அவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம், நீங்க இதை பண்ணுனா உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன்ஸும் ரிஸ்க்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி. அதே போல் இப்போ ஆன்லைன் மொபைல்லாம் இப்போ வந்து நம்ம ஃபோன்லேயே கூட பண்ணிடலாம் இல்லையா, அந்த ஆப் மூலமாக அந்த மாதிரியான விஷயங்களையும் பயிற்சியில் சொல்லி தருவாங்களே, அப்போ எப்படி அதை கற்றுக்கிறது அவங்க? பயிற்சி வகுப்புகளில் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க சார். இப்போல்லாம் மொபைல் ஆப்னு சொல்லுவோம், ஆப் ஸ்டோர் போய் அந்த மொபைல் அந்த பர்டிகுலர் இடைத்தரகர்கள் இருக்காங்க இல்லையா, ஷேர் ப்ரோக்கர்ஸ், ஸோ அவங்களுடைய ஆப் வந்து கொடுப்பாங்க. அதை இவங்க வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு அதுக்குள்ளே போயும் கற்றுக்கணும். எடுத்தால் நீங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் எனக்கு இது தெரியாது, எனக்கு அப்படி சொல்ல முடியாது, ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ மொபைல் ஆப்லையும் முதல்ல நீங்கள் அதில் உள்ள டேர்ம்ஸ்லாம் என்ன, எப்படி பை பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, எங்கே போய் ப்ராஃபிட் பார்க்குறது, சார்ட் எங்கே பார்க்குறது, முதல்ல உங்கள் பணம் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறது. ஸோ இதெல்லாம் முதல்ல மொபைல் அப்ளிகேஷனில் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமாக தான் அவங்களோட அக்கௌண்ட்டில் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ பயிற்சி வகுப்புகளில் நாங்கள் வந்து கணிப்பறி மூலமாக பண்ணுறது எப்படி, மொபைல் ஆப் மூலமாக பண்ணுறது எப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் வருவோம். ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப மஸ்ட்டு. சரி. இப்போ வந்து நிகழ்ச்சி ஏறத்தால் முடிவெடுக்கும் தேவையில் வந்துச்சு. ஒரு பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் என்னென்ன தேவையான பயிற்சிகளோடு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லி முடியுங்களா? பங்கு வர்த்தகத்தில் புதிதாக நிலைப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருப்பவங்களாக இருந்தாலும் சரி, முதல்ல வந்து நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும், தியரிட்டிக்கல் நாலேஜ் வேணும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்களை நிபுணர்களின் துணை கொண்டு படிச்சுக்கோங்க, ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறமா உங்கள் அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைந்த லாபத்தை இந்த சந்தையில் பெற முடியும். பங்குச்சந்தை குறித்து பல்வேறு சந்தேகங்களும் போக்குற வகையில் எப்படி பயிற்சி எடுக்கணுங்கிறத மிக தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய தொலைக்காட்சி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றி சார்.
நேயர்களே, நாளைக்கு தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன். நன்றி, வணக்கம்.